வணக்கம், நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இந்த வாரத்தினுடைய லேட் ரிவ்யூ இது. இந்த வாரம் நான் லேட்டாக ரிவ்யூ பண்ண போகிற படம் தனுஷ் நடித்திருக்கும் பொங்கலுக்கு வெளிவந்த பட்டாஸ். மேலோட்டமாக கதை அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு சண்டை பயிற்சி பெற்ற ஒரு பெண் வந்து ரொம்ப நாளாக ஒரு இடத்துல அடைக்கப்பட்டிருக்காங்க, ரொம்ப வருஷத்துக்கு. வில்லன் வந்து அவங்களுடைய ஒரு புருஷனையும் அவங்களுடைய பிள்ளையும் அவங்ககிட்டேருந்து பறிச்சிருக்காரு. அதனால அவங்க மேலே அந்த வில்லன் மேலே ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ரொம்ப வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுடைய பிள்ளை வந்து ஒரு இடத்துல வளர்ந்துட்டுருக்காரு. அந்த பிள்ளைக்கு அவங்களுடைய புருஷன், அதாவது அந்த பிள்ளையோட அப்பாவான, அவருடைய ஸ்கில்ஸும் அவர்கிட்ட இருக்குது. இப்படி இதெல்லாம் கேட்கும்பொழுது எப்படி பாகுபலி பற்றி யோசிக்காமல் இருக்க முடியும், நீங்களே சொல்லுங்கள். இந்த படத்தில் தனுஷ்க்கு வந்து ரெண்டு வேடங்கள் இருக்குது. ஒரு வேடம் வந்து கொஞ்சம் இளைஞராக நடிச்சிருக்காரு, அது வந்து பட்டாஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர். அது வச்சு தான் இந்த படத்தினுடைய டைட்டில், ஆஃப்கோர்ஸ். அந்த கேரக்டர் வந்து ஆல்மோஸ்ட் அது அவர் எவ்வளோ யங்காக இருக்கார் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 2005-2006 அந்த டைமில் நடித்த படங்கள்லாம் எவ்வளோ இளமையாக இருப்பாரோ அந்த அளவுக்கு இளமையாக இருக்கார் இந்த படத்தில். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இன்றைக்கி நம்ம கிட்டே இருக்கிற மாஸ் ஹீரோஸில் அவரை தவிர்த்து யாருமே ஒரு ஸ்கூல் பாயை ப்ளே பண்ண முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனிவே, அவருடைய கேரக்டர் வந்து ஒரு சீனில் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் போஸ் மாதிரி ஒன்று மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ பின்னாடி ஒரு சின்ன சாண்டிங் மாதிரி வரும், ஒரு மந்திரம் சொல்கிற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கில். அந்த மந்திரம் கூட ஆல்மோஸ்ட் கொஞ்சம் யோசித்தோம்னா அந்த பாகுபலியோட ஓப்பனிங் சாங் அவர் லிங்கம் கேரி பண்ணிட்டு போவார் இல்லையா, அந்த டைமில் பேக்ரவுண்டில் என்ன வருமோ அந்த பாட்டுடைய ஸ்லைட்லி ஒரு ஆக்சலரேட்டட் வேர்ஷன் மாதிரி தோணும். என்ன பாகுபலி கதையிலேருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நான் அதை சொல்லவே இல்லை. ஏன்னா ஒரு இறந்த தந்தைக்காக ஒரு கொல்லப்பட்ட தந்தையை தன்னுடைய பிள்ளை வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து நம்ம சினிமாலேயே ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பட்ட ஒரு கதை. ஸோ இந்த கதையில் முக்கியமாக நம்ம இது ரசிக்கும்படியாக இருக்கா இல்லையா அப்படின்னு யோசிக்கணும்னா, வாட் மேக்ஸ் இட் இன்ட்ரெஸ்டிங் இஸ் அதனுடைய இண்டிவிஜுவல் மூமெண்ட்ஸ். அந்த கதையில் இருக்கக்கூடிய ஹைஸ் அண்ட் லோஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதனுடைய ஹைஸ் வந்து நமக்கு முழுமையான ஒரு திருப்தி, பயங்கரமான ஒரு ஹை, ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதா, அதனுடைய லோஸ் வந்து நமக்கு பயங்கரமான ஒரு சோகங்களை உருவாக்க முடியுதா அப்படின்றது தான் இந்த மாதிரி ஒரு கதையோட வெற்றியை தீர்மானிக்கும். உங்களுக்கு பாகுபலி படத்தில் ஞாபகம் இருக்கா அந்த ஒரு தேவசேனா அனுஷ்கா ஷெட்டியோட கேரக்டர்? இன் அ சென்ஸ் ஆல்மோஸ்ட் ஸ்னேகா கேரக்டர், ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நான் பார்த்தேன் இந்த படத்தில். அந்த அனுஷ்கா ஷெட்டியோடைய கேரக்டருக்கு வந்து தன்னுடைய மகன் அந்த இடத்துல வராரு அப்படின்னு சொல்லிட்டு உணர்வு, அந்த ஒரு உணர்ச்சி இருக்கும். அந்த இடத்துல இருக்கும்போது இவர் ஸ்லோ மோஷனில் ஓடி வருவார், அந்த வில்லன்லாம் இவர் பின்னாடி துரத்திட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நமக்கு ஒரு ஹை ஒன்று ஃபீல் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹையை தான் நான் பேசுகிறேன். அந்த மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு உச்சக்கட்ட ஒரு மாஸ் மூமெண்ட், ஒரு சந்தோஷம் வந்து தியரட்டிக்கலி பட்டாசில் சில சீன்ஸில் எழுதப்பட்டிருக்கு, பட் இன் எக்ஸிக்யூஷன் உங்களுக்கு அந்த உணர்ச்சியை உருவாக்க முடியலை இந்த படத்தினால். பட் இது வந்து நான் தனுஷ் ஆக்டர் அவருடைய தவறாக நான் அதை பார்க்கல. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் சில இடங்களில் அந்த மார்ஷியல் ஆர்ட் சீக்வன்சஸ்லாம் பண்ணும்பொழுது இன்னொரு நடிகர் பண்ணியிருந்தால் நம்ம கொஞ்சம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு சிரிக்க தோணியிருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் இவர் பண்ணும்போது கண்டிப்பாக அது நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே உருவாகலை. ரொம்ப ஹி செல்ஸ் தோஸ் போர்ஷன்ஸ் வித் லாட் ஆஃப் கன்விக்ஷன் அப்படின்னு சொல்லும். மார்ஷியல் ஆர்ட்ஸ் பற்றி பேசும்போது அஃப்கோர்ஸ் அந்த பொல்லாதவனில் ஒரு சிக்ஸ் பேக் காமிச்சு அந்த டைம்லேருந்து இந்த ப்ரூஸ்லி கம்பேரிசன்ஸ்லாம் நிறைய நம்ம பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் படம் வருங்காலத்தில் கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் இவர் வச்சு பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருந்துகிட்டே இருக்குது. பட் இந்த படத்தினுடைய அந்த கடைசி டைலாகில் அவங்க சொல்கிற மாதிரி இவங்களுடைய குறிக்கோள் வந்து இந்த படத்தின் வழியாக ஒரு கொஞ்சம் அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணணும், அதாவது தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபார்ம் அடிமுறை அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு, அதை நம்ம இப்போ மறந்துட்டோம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஞாபகப்படுத்துகிற ஒரு விஷயமாக தான் நான் இந்த படத்தை பார்த்தேன். பட் நோ, திஸ் இஸ் நாட் அ மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபார்ம். இருந்திருந்தால் இன்னும் அந்த அடிமுறையை பற்றி, அவங்க ட்ரைனிங் முறைகளை பற்றி, அவங்களுடைய சண்டை பயிற்சிகள் பற்றி இன்னும் நிறைய நமக்கு தெரியப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எனிவே, இனஃப் அபவுட் த மார்ஷியல் ஆர்ட்ஸ். தனுஷ் ஆஸ் அ பெர்ஃபார்மருக்கு நம்ம மறுபடியும் வருவோம். ஆஸ் அ பெர்ஃபார்மர் தனுஷ்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கவனிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். அவர் ரெண்டு கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுற இந்த படத்தில், ஒன்று வந்து பட்டாஸ் அப்படின்ற கேரக்டர், இன்னொன்று திரவியம் அப்படின்ற ஒரு அவருடைய அப்பாவான கேரக்டர். அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஒரு வயசு வித்தியாசத்தை அவர் பெர்ஃபார்மன்ஸில் நீங்கள் அதை பார்க்கலாம். நாட் ஜஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாடி லாங்குவேஜ், பட் அந்த கண்ணிலேயே நிறைய நீங்கள் கவனிக்கலாம். அந்த சீனியர் கேரக்டர் ப்ளே பண்ணும்போது அந்த கண்ணில் இருக்கக்கூடிய ஒரு விஸ்டமாக இருக்கட்டும், இல்லை அந்த பட்டாஸ் கேரக்டர் ப்ளே பண்ணும்போது அந்த கண்ணில் இருக்கிற ஒரு சுட்டித்தனமாக இருக்கட்டும், ஈவன் சில, அதாவது நம்ம கமர்ஷியல் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில விஷயங்கள் கூட அவர் ரொம்ப பிலீவ் பண்ணி நமக்கு செல் பண்ணுறதை தான் நான் பார்த்தேன். நல்லாவே பண்ணியிருக்கிறத பார்த்தேன் முயற்சி எடுத்து. ஓப்பனிங் சாங் வந்து சில் ப்ரோ அப்படின்ற ஒரு ரசிக்க முடியாத ஒரு பாட்டு இருக்குது, வெரி எனர்ஜெட்டிக் சாங், வெரி வெல் கொரியோகிராஃப்ட் ஆல்சோ. அதில் அவருடைய நீங்கள் டான்ஸ் ருட்டீன்ஸ்னால் பார்க்கலாம், அதில் கூட நிறைய கன்விக்ஷன் உங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் என்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் சட்டிலான விஷயங்கள் ரசிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும்போது அவர் அந்த திரவியம் கேரக்டர் ப்ளே பண்ணும்போது ஒரு சின்ன சீன் ஒன்று வரும். இந்த ஸ்னேகா கேரக்டர் அவங்களுடைய மனைவி, அவங்க கூட அவங்க இருக்கும்போது அந்த அவருடைய பையனான யங் பட்டாஸ் கேரக்டர் வந்து கொஞ்சம் சண்டை போடலாமா அப்படின்ற ஒரு விளையாட்டாக அவர்கிட்ட வருவாங்க.
வந்துட்டும் போது ஒரு சின்ன ஒரு சின்ன ஜெஸ்டர் ஒன்று பண்ணுவாங்க அந்த இடத்துல ஸ்னேகா கேரக்டர் கட்டி பிடிச்சிட்டு காலாலேயே இந்த குழந்தைய லைட்டாக அப்படி உதைக்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். என்ன மாதிரி ஒரு டைலாக் அந்த இடத்துல எழுதியிருந்தாலும் அந்த ஒரு சின்ன அந்த விளையாட்டாக உதைக்கிற அந்த ஒரு ஜெஸ்டர் கன்வே பண்ணுற ஒரு விஷயத்தை எந்த டைலாக்குமே கன்வே பண்ண முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் ஐ ரியலி லைக் தனுஷ் இன் திஸ் ஃபிலிம். ஸ்னேகா கேரக்டர் பற்றி சொன்னேன், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்தில். ஐ திங்க் ஷீஸ் பின் குவைட் அண்டர் யூட்டிலைஸ்ட் இன் அவர் சினிமா அப்படின்னு தான் நினைக்கிறோம் ஆஸ் அ பெர்ஃபார்மர். இந்த படத்தில் ஒரு கோவப்படுற ஒரு அம்மா ஒரு அந்த கேரக்டர்லையாக இருக்கட்டும், இல்லை அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர ரொமான்ஸ் போர்ஷன்ஸ்லையாக இருக்கட்டும், ஷீ இஸ் வெரி கன்வின்சிங். இன் அ சென்ஸ் பட்டாஸ் படமே அது அதுக்குள்ளே இருக்கிற ஒரு பெண்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னா, மரியாதை மதிப்புனா நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். அவங்களுக்கு நல்ல கேரக்டர்ஸ் எழுதுகிற ஒரு முயற்சியாக தான் நான் பார்த்தேன் இந்த படத்தில். ஸ்னேகா கேரக்டர் எடுத்துக்கோங்க, அப்பார்ட் ஃப்ரம் ஆல் த ஷீ கெட்ஸ் அ சிக்னிஃபிகண்ட் ஸ்க்ரீன் டைம் இந்த ஃபிலிமில். அதையும் தாண்டி அவங்களுடைய ரெண்டு மூணு ஃபைட் சீக்வன்சஸ் வேறு வருது. அண்ட் யூஸ்வலி நம்ம படங்களில் பெண்களுக்கான ஃபைட் சீக்வன்சஸ் அவ்வளோ அழகாக எழுதப்படாத, பெருசாக அவ்வளோ அழகாக கொரியோகிராஃப் பண்ணாத ஃபைட் சீக்வன்ஸாக தான் நான் பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் சிரிக்கும்படி இருக்கும். பட் இந்த படத்தில் ஒரு மாஸ் ஹீரோக்கு எந்த அளவுக்கு டைம் எடுத்து அந்த ஸ்லோமோ சீக்வன்சஸ்லாம் பண்ணுறதாக இருக்கட்டும், எப்படி நம்ப வைக்க முடியும் இது நிஜமாகவே நடக்குது, அவங்க அடிக்கிறாங்க, எதிராளுக்கு வலிக்குது அப்படின்ற ஒரு உணர்வை வந்து உருவாக்குறாங்க அப்படின்றது, அது இந்த படத்தில் நடந்திருக்கிறதா நான் பார்க்குறேன். இதில் பட்டாஸுடைய கேரக்டருக்கும் ஒரு ஒரு லவ் ஆங்கிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து வித் கேரக்டர் கால் சாதனா, பிளேட் பை மெரீன் பிர்சாதா ஆக்டர். அவங்களுடைய தமிழ் ஸ்பீக்கிங் கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது, நிறைய லிப்ஸிங் இஷ்யூஸ் எனக்கு இருந்தது. பட் அதையும் தாண்டி இந்த படத்துடைய ஒரு ஒரு ரசிக்கும்படியான ஒரு விஷயம் வந்து அவங்க கேரக்டருக்கும் ஏதாவது ஒரு விஷயங்கள் கொடுத்துட்டே இருக்கணும், அவங்கள நல்லா யூட்டிலைஸ் பண்ணணும், சும்மா ஒரு லவ் ஆங்கிள் மட்டும் இல்லாமல் அப்படின்றத ஒரு விஷயம் நான் பார்த்தேன். இன்ஃபேக்ட் இந்த படத்தில் டுவர்ட்ஸ் எண்ட் வந்து சாதனையோட கேரக்டருக்கு தியரட்டிக்கலி பெரிய ஒரு பங்கு இல்லை அப்படின்னாலும், அந்த இடத்துல துரை செந்தில்குமார் டைரக்டர் அவருடைய எஃபர்ட்டை நீங்கள் பார்க்கலாம், இந்த கேரக்டர் வச்சு ஏதாவது ஒரு விதத்தில் இவங்களை பிரயோஜனப்படுத்தணும் அப்படின்ற ஒரு முயற்சி. ஸோ இந்த 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 கதையுடைய ஒரு ப்ரெமிஸை வந்து முழுமையாக பயன்படுத்தியிருக்காரா, இதில் இருக்கக்கூடிய ஒரு முழுமையான சந்தோஷம் நமக்கு கொண்டு சேர்க்க முடியுதா இந்த இயக்குனரால் அப்படின்ற, அது இல்லை, ஸ்லைட்டாக இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது ஒரு நம்ம குற்றச்சாட்டாக வைக்கலாமே ஒழிய, அவருடைய முயற்சி டு கீப் திங்ஸ் லைவ்லியே நம்ம கண்டிப்பாக டினை பண்ணவே முடியாது. இது நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம் இந்த படத்தில். ஒன்று வந்து ஆரம்பத்தில் அந்த ரொமான்ஸ் போர்ஷன்ஸ் கொஞ்சம் ட்ரையிங்காக தான் இருக்கும், இந்த மேரியன் கேரக்டர்ஸ் சார்ந்த போர்ஷன்ஸ். பட் அதில் கூட அவங்க கேரக்டர் பண்ணக்கூடிய ஒரு சுட்டி வேலைகள்லாம் சும்மா காமிக்காமல் ஆன்ஸ்க்ரீன் கேப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஏதாவது ஒரு வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சி அதில் தெரியுது. ஹீரோக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் சாங் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்திருந்தாலும் இந்த படத்தில் அந்த விவேக் மர்வினோட சாங்ஸ் ஒரு டெஃபினட் ப்ளஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த சில்ப்ரோவில் அந்த கொரியோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை பேக்ரவுண்டில் நடக்கக்கூடிய ஒரு ஷியர் எனர்ஜி, ஒரு கன்ஃபெட்டிலாம் பறந்துக்கிட்டு இருக்கு, ஃப்ரேம் பூரா மக்கள் இருக்காங்க, நிறைய கலர்ஸ் இருக்குது, ரொம்ப லைவ்லியாக இருக்குது. அதாவது இந்த மாதிரி ஒரு பாட்டெல்லாம் ஜென்ரலாக இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக நீங்கள் கொரியோகிராஃப் பண்ணி ப்ரெசென்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா மேபி பாடல்களை நான் யூஸ்வலாக வெறுக்கிற அளவுக்கு பெருசாக வெறுக்க மாட்டேன் நான் நினைக்கிறேன், தேவையற்ற பாடல்கள். அதாவது ஸோ இந்த படத்தினுடைய பட்டாசுடைய பாலிடிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஊர்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது, இருக்கிற விஷயங்களை நம்ம சரியாக பாதுகாக்கிறோமா, நம்மளுடைய ஒரு வெளிநாட்டு மோகத்தினால அவங்களுடைய விஷயங்களை நம்ம உள்வாங்கிற ஒரு ஆர்வத்தில் நிறைய இங்கே இருக்கக்கூடிய நல்லது நல்லதான விஷயங்களை நம்ம கைவிட்டுட்டுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏதாவது இன்றைய சூழலில் யோசிக்க வேண்டிய நம்ம ஒரு விஷயம், இன்றைய சூழலில் சில தரப்பு மக்கள் வந்து எப்படி சில தரப்பு சில குரூப்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியா நான் இந்தியனாக இருக்கணும்னா நான் யார் என்ன அப்படின்ற இந்த ஐடென்டிட்டியை அவங்க வந்து தன்னுடையதாக ஆக்கிக்கிட்டு, இப்படி பண்ணணும், இப்படி பண்ணால் தான் நான் இந்தியன், இல்லைன்னா நான் இந்தியன் இல்லை அப்படின்ற ஒரு ஒரு தன்மை ஒன்று உருவாகியிருக்கு அவங்க பேசக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலை தான். பட் இந்த சூழ்நிலையிலையும் நான் இந்த படம் பேசக்கூடிய இந்த விஷயங்களை வந்து நான் வந்து ஒரு சந்தேகப்பட வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்கல. அது ஏன் அப்படின்னா, இந்த படம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒரு நியாயம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இங்கே இருக்கக்கூடிய நல்லது நம்ம பராமரிக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயமே ஒழிய, இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அப்படி சொன்னால் அது எதிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் இது இது கொஞ்சம் நான் ஒரு இதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கான காரணம் வந்து, இது வந்து அந்த வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய சில விஷயங்களை எதிர்க்கிற ஒரு படமே கிடையாது இது. இன்ஃபேக்ட் அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸில் திரவியம் கேரக்டர் சார்ந்த அந்த போர்ஷன்ஸில் கூட நம்ம பார்க்கலாம், வெளிநாட்டுடைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபார்ம் இங்கே உள்ளே வரும்பொழுது ஹீ இஸ் வெரி ஓப்பன், அதாவது பிரச்சனை இல்லை, நாங்கள் நல்லது வந்து எங்கேருந்து வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை பெற்றவர்கள். பட் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நல்லதை அது டோட்டலாக ரீப்ளேஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ஷன்ஸ். இன்ஃபேக்ட் ஒரு விஷயம், ஒரு ஸ்ட்ரைக்கிங் இமேஜ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த படத்தில். தன்னுடைய வலியையும் தாண்டி ஒரு ஒரு சிலை வந்து கீழே விழுறத தவிர்க்க முயற்சி பண்ணிகிட்டு இருப்பார் இந்த திருவயமுடைய கேரக்டர்.
ஆல்மோஸ்ட் அண்ட் அந்த சிலை என்ன ஒரு சிம்பல் இல்லையா ஃபார் வாட் ஹீ ஸ்டாண்ட்ஸ் ஃபார். ஆல்மோஸ்ட் இந்த கொடிகாத்த குமரன் கதை ஞாபகம் வந்தது எனக்கு அதை பார்க்கும்போது. சமீபத்தில் வந்து நிறைய படங்களுடைய பிரச்சனை இந்த படத்துலேயும் இருக்குது, விச் இஸ் ஒரு ரொம்ப சுமாரான ஒரு முடிவு கதைக்கு. இந்த படம் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருப்பாங்க இது ஒரு மிக்ஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட்டுடைய பேக்ட்ராப்பில் நடக்கக்கூடிய ஒரு கதை அப்படின்னு. அந்த டோர்னமெண்ட்டில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, லாஸ்ட்டில் கொஞ்சம் முயற்சி பண்ணுவாங்க, பட் அது போதுமானதை நான் பார்க்கல. அந்த டோர்னமெண்ட்டில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாத ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, ஏன்னா இது நடக்கக்கூடிய ஒரு பெரிய அந்த ஹீரோ வில்லன் சண்டை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஜென்ரலாக டோர்னமெண்ட்டுக்கு வெளியில் தான் இந்த படத்தில் நடக்குது. ஸோ இந்த ஆனால் அந்த கொரியோகிராஃபி ரொம்ப அன்இன்ஸ்பயர்டாக இருக்குது. ரொம்ப வருஷமாக நம்ம பார்த்த ஒரு டெம்ப்ளேட்டில் தான் இருக்கிற ஒரு விஷயம். ஒரு ஹீரோ வில்லன் சண்டை போடுவாங்கன்னா நம்ம சொல்லவே, நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஹீரோ ரெண்டு அடி வாங்குவார், வாங்கின உடனே அப்படி மயக்க மாறியா மாதிரி இருக்கும், மயக்கமான இந்த சூழ்நிலையில் திடீர்னு ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒன்று ரெண்டு முக்கியமான ஒரு விஷயம் யோசிப்பார், யோசிச்ச உடனே டக்குன்னு எந்திரிச்சு எல்லாரையும் அடிச்சு ஜெயிச்சுருவார். இதையே நம்ம மறுபடியும் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்குள்ளே வி நீட் டு ஃபைண்ட் டெம்ப்ளேட்ஸ் ப்ராப்ளம் இல்லை, நான் போன வாரம் ரிவ்யூவில் சொன்ன மாதிரி அந்த டெம்ப்ளேட்ஸ்க்குள்ளே நம்ம அந்த டெம்ப்ளேட்டில் நம்ம என்ன புதுமையாக எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ற ஒரு பேசிக் ஒரு எஃபர்ட் நான் தேவைன்னு நினைக்கிறேன். பரவலான அந்த ஒரு புதுமையாக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சி வந்து இந்த படத்தில் பரவலாக நான் பார்க்கலனாலும் ஒன்று ரெண்டு இடத்துல ஐ டிட் நோட்டீஸ் தீஸ் திங்ஸ். அந்த வில்லனுடைய பிள்ளை வந்து ஒரு கெட்டவன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குணமாக இருக்கும். அதாவது நம்ம படங்களில் நிறைய பார்த்தோம்னா வில்லனுடைய பிள்ளை யூஸ்வலாக வில்லனாக இருப்பார், ஏதோ அவரும் கெட்டவராக இருப்பார், அவருக்கும் கெட்ட சிந்தனைகள் இருக்கும், ஏதோ ஜீன்ஸ் வழியாக தான் கெட்டது வந்து குடும்பத்துலேருந்து குடும்பத்துக்கு போகுது அப்படின்ற மாதிரி. இன்னொரு ஒரு விஷயம், அதாவது பட்டாசுடைய கேரக்டருக்கு ரெண்டு கையுமே ஈக்குவலாக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற அந்த வலிமையை வந்து ஆரம்பத்திலே ஒரு குட்டி சீன் வழியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்னால நீங்கள் பட்டாசு படம் பார்த்துட்டு அட்லீஸ்ட் நான் பார்த்துட்டு வெளியில் வரும்பொழுது பரவாயில்ல இட் குட் ஹவ் பீன் வர்ஸ், இன்னும் மோசமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் ஐ திங்க் அதாவது இன்று கிவன் த குவாலிட்டி ஆஃப் சினிமா வி ஆர் கெட்டிங் அண்ட் த டைரக்டர்ஸ் வி ஹாவ், இன்னும் மோசமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறதை விட ஏன் இன்னும் பெட்டராக இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியை தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன், இது என்னுடைய லேட் ரிவ்யூ ஆஃப் பட்டாஸ். மறுபடியும் நான் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.